இப்போ கணேசமூர்த்தி தற்கொலை செய்து மரணிப்பதற்கு காரணமே இந்த அரசியல் தான். பாஸ்பரஸை நஞ்சை தின்னு செத்து போயிருக்காரு கணேசமூர்த்தி. சொத்து பாதுகாப்பு குழுவிலிருந்து கணேசமூர்த்தியை நீக்கிறாரு. இதுதான் சண்டை வைகோக்கும் கணேசமூர்த்திக்கும். வைகோவே ஓராண்டு காலமாக கணேசமூர்த்தியை தனிமைப்படுத்துகிறார். அவரோடு தொடர்பு கொண்ட கட்சிக்காரனை பூரா கட்சி உண்டு நீக்கிறார். சுயநலத்தினுடைய வெளிப்பாடு தான் வைகோ நீலி கண்ணீர் வடிக்கிறார். நடிக்கிறாருங்க, நடிகன், மகா நடிகன். நான் நேரடிய குற்றச்சாட்டுறேன். மதிமுக மாவட்ட செயலாளர் முருகன் மீது முசிறி ரவியும் ஜெய்சுதாவும் ஜெயசந்திரா போய் எஸ்பி ஆபீஸில் புகார் கொடுக்க சொல்லியிருக்காரு. யாரு? கணேசமூர்த்தி. வைகோவை விட இந்த மருந்து கொடி விஷம் அல்ல. அத்தனை மதிமுக தொண்டனையும் தக்க வைத்துக் கொள்ள முடியல, விஷம் குடிச்சு சாவுறான். இத்தனைக்கும் காரணம் வை கோபாலசாமி தான். சேனல் ஃபைவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மதிமுகவுடைய எம்பியாக இருந்த கணேசமூர்த்தி அவர்கள் இன்று இறந்திருக்காரு. அவர் தற்கொலை முயற்சி செய்து தான் இறந்ததாக வந்து நம்ம செய்திகளெலாம் பார்க்குறோம். முதல்ல யார் இந்த கணேசமூர்த்தி, அவருடைய பின்னணி அரசியலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை, கணேசமூர்த்தியை பொறுத்தவரை ஈரோடு மாவட்டம் சிறு வயதிலிருந்து திராவிட இயக்கத்தின் மீது ஒரு பற்று கொண்ட ஒரு இளைஞன். இந்த இளைஞன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக சாதாரணமாக ஒன்றிய செயலாளராக, கிளை செயலாளராக வளர்ந்து மாவட்ட செயலாளராக இருக்கார். மாவட்ட செயலாளராக இருந்த பொழுது 1993 ஈழப் போராட்டம் மிக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருந்த காலம் அது. அந்த காலத்தில் வைகோபாலசாமியோடு இணைந்து ஈழ ஆதரவாளர்கள் திமுகவுக்குள்ள ஒரு தனி குழுவாக இருப்பாங்க. நீங்கள் சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவங்க அந்த மாதிரி தடாவில் புடாவில் கூட இருந்தாங்க. கட்சி கருணாநிதி ஈழ ஆதரவு நிலையை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் கட்சி தலைமையை மீறி ஈழ ஆதரவாளர்களுக்கு, ஈழ விடுதலை புலிகளுக்கு உதவி செய்தவர்கள் மறைமுகமாக கட்சிக்கே தெரியாமல், போலீஸுக்கே தெரியாமல், அரசுக்கே தெரியாமல் வேலை செய்தவர்கள்லாம் கணேசமூர்த்தியும் ஒருத்தர். அதே பகுதியில் சுப்புலட்சுமி ஜெகதீசன். விடுதலை புலிகள் எப்போ வேணாலும் ஆயுதத்தோடு போய் அங்கே அடைக்கலமாவாங்க. இல்லை, இன்றைக்கி ஈரோடு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஈரோட்டை ஒற்றி எல்லா ஊரும் கிராமங்கள், வயக்காடு, வயல், இன்றைக்கி காவிரி பாசன பகுதி. அதனால் எல்லா இடங்களுமே வளமான பூமி. இந்த வளமான பூமியில் இருக்கக்கூடியவர்களும் வளமானவர்களாக இருப்பான். எப்போ போனாலும் நீங்கள் 10 பேர் 20 பேர் சாப்பிட்லாம், செலவுக்கு பணம் வாங்கலாம், தங்கலாம், வண்டி கிடைக்கும், வாகனம் கிடைக்கும். இப்படியான நபர்களில் கணேசமூர்த்தியும் ஒருத்தர். ஈழப் போராட்டத்தில் என்ன நடந்தது, இப்போ கணேசமூர்த்தி தற்கொலை செய்து மரணிப்பதற்கு காரணமே இந்த அரசியல் தான். இதே அரசியல் தான் வைகோவுக்கு 93 வந்தது. இப்போ பாஸ்பரஸை நஞ்சை தின்னு செத்து போயிருக்காரு கணேசமூர்த்தி. கணேசமூர்த்தியுடைய நெருங்கிய வட்டாரத்து நண்பர்கள் சொத்து பாதுகாப்பு குழுவில் வைகோவோடு முரண்பாடு ஏற்படுது. சொத்தால் எழுதி கேட்குறாரு. சொத்து பாதுகாப்பு குழுவிலேருந்து கணேசமூர்த்தியை நீக்கிறாரு. இதுதான் சண்டை வைகோக்கும் கணேசமூர்த்திக்கும். கருணாநிதிக்கு வைகோக்கு என்ன சண்டை? இதே சண்டை தான். பல லட்சம் கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து உள்ள அந்த திமுக அறக்கட்டளை, திமுக முரசொலி அலுவலகம், அறிவாலயம், இதெல்லாம் யார்கிட்ட போயிடும்? கருணாநிதிக்கு பின்னாடி வைகோட்ட போயிடும்னு கருணாநிதி குடும்பம் நினைக்குது. முரசொலி மாறணும் கருணாநிதி நினைக்கிறாங்க. நினைத்த பிறகு வைகோபாலசாமிக்கு நெருக்கடி அதிகமாகுது. நெருக்கடி அதிகமான பிறகு விடுதலை புலிகளை வைத்து என்னை கொலை செய்துட்டு இந்த கட்சியை கைப்பற்ற பார்க்குறான்,
இந்த குற்றச்சாட்டோடு தூக்கி வெளியே போடுறாரு கருணாநிதி வைகோவை. அப்படி அதே நிலைமை இப்படி கணேசமூர்த்திக்கு தன்னுடைய மகனுக்கு அதிகாரத்தை கொடுப்பதற்காக கணேசமூர்த்தியோட சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர்லேருந்து நீங்கள் சொத்தெல்லாம் கைது போட்டு கொடுத்துட்டு வெளியே போயிரு, தன்னுடைய மகனுடைய கட்டுப்பாட்டில் கணேசமூர்த்தி வரமாட்டார், திருப்பூர் சூ துரசாமி வரமாட்டார். துரசாமி எப்போ போயிட்டார், போன வருஷம் போயிட்டார். துரசாமியுடைய பேரில் ஒரு 500 கோடி ரூபா சொத்து இருக்கு. திருப்பூர் திமுக தொழிற்சங்கம், சாரி மதிமுக தொழிற்சங்கம், கோயம்புத்தூர் மதிமுக தொழிற்சங்கம், ஈரோடு மதிமுக தொழிற்சங்கம், உடம்பலப்பேட்டை, இப்படி ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தொழிற்சங்க கட்டடங்கள் பூரா துரசாமி பேர் இருக்குது. துரசாமி திமுகலேருந்து மதிமுக வந்தார், அது சொத்து இருக்குது. அந்த சொத்து அதை தன்னுடைய பேருக்கு, தன்னுடைய மகனுக்கோ, தன்னுடைய குடும்ப பேருக்கோ மாற்றி கொடுக்க சொல்லி சொல்கிறாரு துரசாமிகிட்ட. துரசாமி முடியாதுங்கிறாரு, கட்சி விட்டு வெளியே போயிட்டார். இதே நிலைமை தான் இப்போ கணேசமூர்த்தி. சரி, இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ மதிமுக பிரிஞ்சப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 13 மாவட்ட செயலாளர்கள் 9 அதில் இவரும் ஒருத்தர். ஆமாம். அன்றைக்கே 9 மாவட்ட செயலாளர்கள் பிரிந்து வருகிற பொழுது கணேசமூர்த்தியும் ஒரு மாவட்ட செயலோடு மாவட்ட செயலாளர். இப்போ இவ்வளவு காலம் பிரச்சனை இல்லை, இப்போ தான் பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, சு துரசாமி வெளியே போவதற்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த சொத்து பாதுகாப்பு குழு ஒரு 500 கோடி ரூபாய் சொத்து இருக்குது. அந்த சொத்தை தொழிற்சங்க சொத்து பூரா தன்னுடைய பெயருக்கு எழுதி கேட்குறாரு வைகோ. அவர் கொடுக்க முடியாதுங்கிற வெளியே போயிட்டார். இப்போ இதே பிரச்சனை தான் யாருக்கு, கணேசமூர்த்திக்கு. கணேசமூர்த்தி சொத்து பாதுகாப்பு குழுவிலிருந்து மதிமுகவினுடைய அறக்கட்டையில் உள்ள சொத்துக்கள், நீங்கள் தாயக கட்டடங்கள் மாதிரி நிறைய கட்டடங்கள், இதெல்லாம் தன்னுடைய பெயருக்கு மாற்றி கொடுக்க சொல்லி வைகோ பாலசாமி அழுத்தம் கொடுக்குறாரு. ஏன் என்னை சந்தேகப்படுறீங்க? இப்போ கணேசமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு மகன் ஒரு மகள், மனைவி இறந்து 10 வருஷம் ஆச்சு, மனைவி இறந்து 10 வருஷம் ஆச்சு, மகள் ஏதோ வெளிநாட்டில் இருக்காங்க, கணவரோட வெளிநாட்டில் இருக்காங்க, மகன் ஈரோட்டில் இருக்கார், நிலவுளம் சொத்து சுகம் வயக்காடு பண்ணை வீடு எல்லாம் இருக்குது. இதில் சிட்டிங் எம்பி என்ன பிரச்சனை அப்படின்னா, மகனுக்கு அதிகாரம் மடைமாற்றப்பட்டு விட்டது, மகனை திருச்சியில் நிறுத்துறாரு. திருச்சியில் நிறுத்த பிறகு தன்னுடைய மகனுக்கு இவர்கள் கட்டுப்பட மாட்டார்கள். ஸ்டாலினுக்கு திமுக தலைவர் கட்டுப்பட மாட்டார்கள் நினச்சி தான் அன்னைக்கு திமுகக்குள்ள சண்டை. அதே சண்டை எப்போ, 93 பின்னாடி 2024 அதே சண்டை. எதை ஒட்டி வைகோ இயக்கத்தை உடைச்சிட்டு வெளியே வந்தாரோ அதே சண்டை எப்போ, 93, 2003, 2013, 2023, 2024. அப்போ வைகோவும் கணேசமூர்த்தியும் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. பிரிந்த பிறகு அவரோடு 24 மணி நேரமும் நீங்கள் தொடர்பில் இருக்கிற முசிறி ரவி கட்சி நீக்கப்படுகிறார். அவரோடு ஈரோடு மாவட்ட மகளிர் அணி தலைவர் ஜெயசித்ரா கணவர் கட்சி விட்டு நீக்கப்படுகிறார். அவரை கட்சி விட்டு நீக்காமல் அவரை சுற்றி இருப்பவர்களை பூராத்தையும் கட்சி விட்டு நீக்கினா அவர் தனிமரமாகிறார். எங்கே, ஈரோட்டில். மாவட்ட செயலாளர் முருகன் அவரை எந்த தொடர்பும் வச்சுக்கிறது இல்லை. மாவட்ட செயலாளரை கணேசமூர்த்தி கட்சி விட்டு நீக்கி இவர்களோடு எப்படி தொடர்பை துண்டிப்பார், யார் போய் கணேசமூர்த்தி பார்க்கக்கூடாது. எங்கே, ஈரோடு மாவட்ட கழகம், ஈரோடு மாவட்ட செயலாளர், மாவட்ட மகளிர் அணி தலைவர், இளைஞர் அணி தலைவர், செயற்குழு உறுப்பினர் போய் யார் போய் பார்த்தா கட்சி விட்டு நீக்கிறது எங்கே, இதெல்லாம் வெளியில் தெரியல. யார் போய் அவரை பார்த்தாலும் அவரோட தொடர்பு கொண்டாலும் அவர் தனிமைப்படுத்தப்படுகிறார். கடந்த 1 ஆண்டுகளாக நடந்திருக்கு. சொத்தை எழுதி கூட சு துரசாமிக்கு இதே அழுத்தம். துரசாமி என்ன பண்ணார், உன் கட்சியை வண்ணத்துக்கு போட்டு போயிட்டார். ஆனால் அவருக்கு கட்சி தேவையில்லை, இவருக்கு 77 வயசாச்சு. இத்தனை ஆண்டு காலம் அந்த ஈரோட்டில் கட்சிக்காரனுடைய பயணம் பண்ணமே, கட்சிக்காரனுடைய நம்ம நட்பு வட்டாரத்தில் இருந்தோமே, இப்போ இவரை யார் எந்த யார் பார்த்தாலும் அவனை கட்சி விட்டு நிற்கிறது.
முசிறி ரவி ஜெயசித்ரா போன்ற ஜெயசித்ரா குடும்பம் எல்லா கட்சியும் நீக்கப்பட்டது. மாவட்ட செயலாளர் மேலே அந்த அம்மாவே கம்ப்ளைண்ட் கொடுக்குது எஸ்பி ஆஃபீஸில். ஆ கணேசமூர்த்தியோடு யாரும் இப்போ பார்க்கக்கூடாது, முசிறி ரவி பார்க்கக்கூடாது, யாரும் பார்க்கக்கூடாது. பார்த்தா கட்சி விட்டு நீக்கிறாங்க. அது அதை மீறி பார்த்தா ஆளை வச்சு மிரட்டுறாங்க. யார் போய் புகார் கொடுக்குறாங்க? கட்சி மாவட்ட மகளிர் அணி தலைவி ஜெயசுதா ஜெயசித்ரா மாவட்ட செயலாளர் முருகமான போய் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குது. ரெண்டு மதிமுக தான், மதிமுக மதிமுக மேலே புகார் கொடுக்குது எஸ்பி ஆஃபீஸில். ஆ திமுக கூட்டணி இருக்கிறனால செய்தியில் வெளியே வர்றதில்ல. திமுக கூட்டணி இருக்கிறதுனால இந்த இந்த செய்திகளை திமுகவிட்ட விளம்பரம் வாங்கி சாப்பிடுகிற ஊடகங்கள் ஊடகங்களை நீங்கள் தரகு ஊடகங்கள் இந்த செய்தி போடணும். ஆனால் முக்கியமாக இன்னொரு செய்தி என்ன வருதுண்ணா சார், அவர் எம்பி சீட் கொடுக்காததுக்கும் இந்த தற்கொலைக்கு காரணம்ன்றாங்களா? அது உண்மைங்களா? இல்லை அவரே எனக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் வேண்டாம்னு சொல்லியிருக்கார். ஓ ஓகே. நான் நாடாளுமன்ற நீங்கள் நான் எம்பி சீட் கேட்குறது எப்போ? 2024 மார்ச், பிப்ரவரி மார்ச். சொத்து பாதுகாப்பு குழுவிலிருந்து சொத்தை எழுதி கேட்பது போன வருஷத்து நடக்குதே. ஆ அது நடந்ததுக்கப்புறம் சரி ஓகே நமக்கு எம்பி சீட் கிடைக்காதுன்னு அவரே வேண்டான்ட்டார். ஆ இவருடைய ஆதரவாளர்கள் பூரா கட்சி நீக்கப்படுவதற்கு என்ன காரணம்? ஆ கட்சி முசிறி ரவியும் ஜெயசித்ரா ஜெயசித்ரா கணவர்லாம் போய் எஸ்பி ஆஃபீஸில் மாவட்ட செயலாளர் புகார் கொடுக்குறாங்க. ஆ புகார் கொடுக்க வேண்டிய தேவை? கணேசமூர்த்தி மீது புகார் கொடுப்பதற்கு பதிலாக நீங்கள் மாவட்ட செயலாளர் மதிமுக ஈரோடு மாவட்ட செயலாளர் முருகன் கணேசமூர்த்தி தனிமைப்படுத்துகிறார். யார் சொல்லி? மாவட்ட செயலாளர் முருகனுக்கு என்ன தேவை இருக்குது? யார் சொல்லி தனிமைப்படுத்துகிறா? வைகோ சொல்லி. வைகோவே ஓராண்டு காலமாக கணேசமூர்த்தியை தனிமைப்படுத்துகிறார். அவரோடு தொடர்பு கொண்ட கட்சிக்காரன் பூரா கட்சி விட்டு நீக்கிறார். ஆனால் இன்னொரு கேள்வி இருக்குது சார், இப்போது கணேசமூர்த்தி அவர்கள் வந்து அந்த சொத்து பாதுகாப்பு குழுவில் வந்து அவர் கேட்டதுக்கான காரணம் வந்து அது தனக்கு வரணுன்றதுக்காகவோ இல்லை கட்சியோட நலனுக்காக இதெல்லாம் செஞ்சார்? யார்? கணேசமூர்த்தி அவர்கள். இல்லை புரியல. இல்லை இப்போது கணேசமூர்த்தி அவர்கள் வந்து இப்போ சொத்து பாதுகாப்பு குழுவிலேருந்து அவர் நீக்கியிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இப்போ வந்து வைகோ அவர்கள் ஓகே தன்னோட மகனுக்கு அடுத்து போக வேண்டும் அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாருன்னு சொல்கிறீங்க. ஆனால் அவர்கள் எல்லாருமே வந்து கட்சியை காப்பாற்றணுன்றதுக்காக பொது நலத்துக்காக பண்ணாங்களா இல்லை அவங்களும் அந்த சொத்து நமக்கு வரணுன்ற மாதிரி எண்ணம் இருந்தது அவங்களுக்கு? சொத்தை கேட்குறேன்னா எதுக்கு நான் கேட்பான்? இல்லை வைகோவுக்கு இது சொத்து இத்தனை ஆண்டு காலம் சொத்து யார் பேரில் இருந்தது? சொத்து பாதுகாப்பு குழு யார் பேரில் இருந்தது? கணேசமூர்த்தி தான் இருந்தது. அப்போ கணேசமூர்த்தி போல் இருக்கும்போது சுயநலமா பொதுநலமா? ஆ அது சந்தேகம் வருடைய தேவை. ஏன் 25 வருஷமாக வரல உங்களுக்கு? 25 வருஷமாக ஏங்க வரல? 93 வந்து கட்சியில் இருக்காரு இல்லையா? 93 2003 13 23 அப்போல்லாம் ஏன் சந்தேகம் இல்லை? அப்போல்லாம் பொதுநலம் சுயநலம்லாம் இல்லையா? முழுக்க முழுக்க சுயநலம். சுயநலத்தினுடைய வெளிப்பாடு தான் வைகோ நீலி கண்ணீர் வடிக்கிறார். வைகோ நீலி நடிக்கிறாருங்க, நடிகன், மகா நடிகன். நான் நேரடியாக குற்றச்சாட்டுறேன். நீங்கள் மாவட்ட செயலாளர் மேலே புகார் கொடுக்க வச்சிருக்காரு யார்? மதிமுக மாவட்ட செயலாளர் முருகன் மீது முசிறி ரவியும் ஜெயசுதாவும் ஜெயசித்ராவும் போய் எஸ்பி ஆஃபீஸில் புகார் கொடுக்க சொல்லியிருக்காரு யார்? கணேசமூர்த்தி. அப்போ உள்கட்சி சண்டை நடக்குதுதானே அர்த்தம். உள்கட்சி சண்டை யாருக்கு? முருகனுக்கு இவருக்குமா? முட்டாளு கூட தெரியும் வைகோக்கும் கணேசமூர்த்திக்கும் தான், முட்டாளு கூட தெரியும். இப்போ நடிக்கிறார் அவர் வைகோ மகா நடிக. சொத்து பாதுகாப்பு கூட என்ன, கணேசமூர்த்தி சொத்தை ஏமாத்திடுவாரா? ஆ சொத்தை வச்சு திருவாரா? துரசாமி ஒன்று கட்சியை வச்சுக்க முடியல. கணேசமூர்த்தியை கட்சிக்கு ரெண்டு பேரும் எவ்வளோ பெரிய தூண்கள். மதிமுகவில் கருணாநிதியை வெறுத்துட்டு உன்னோடு பயணம் செய்த மாபெரும் தூண்கள். ஒரு உன்னுடைய மகனுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க, ஆனால் இந்த கட்சி பூரா சொந்த கட்சியாக போச்சு. ஈழ போராட்டம் நடந்த பொழுது நீங்கள் கட்சி கட்டளையை மீறி திமுகவில் இருந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய உணர்வாளர் கணேசமூர்த்தி. இழப்பு என்பது உண்மையாகவே 77 வயசு ஒரு பெரியார் தொண்டை ஈரோடு மண். வைகோவுக்கு அது இழப்பு இல்லை, பெரியார் இயக்கத்துக்கு பெரிய இழப்பு. வைகோ இந்த பாஸ்பரஸ், அதாவது தென்னை மருந்துக்கு போடுகிற பாஸ்பரஸ்,
அதை கரைத்து குடித்தவ இதுவரை யாரும் உயிர் படைச்சதே இல்லை. இவர் தான் ஒரு இங்கே ரெண்டு நாள் உயிர் ஊசல் அடைந்தது. உடனே மரணம் வரக்கூடிய கொடிய விஷம். அப்போ யார் கொடிய விஷம்? வைகோவை விட இந்த மருந்து கொடிய விஷம் அல்ல. வைகோவை விட சென்னைக்கு போடுகிற பாஸ்பரஸ் கொடிய விஷம் அல்ல. ஒரு கட்சி தொண்டனை தக்க வைத்துக் கொள்ள முடியல, திருப்பூர் துரைசாமி தக்க வச்சு கொள்ள முடியல, உனக்காக போராடிய அத்தனை மதிமுக தொண்டனையும் தக்க வைத்துக் கொள்ள முடியல, விஷம் குடிச்சு சாவுறான். இத்தனைக்கும் காரணம் வை கோபாலசாமி தான். ஆனால் இன்னொரு கேள்வி, சரிப்போ அவர் கட்சியை உடைச்சதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரிசு அரசியல் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு தான் வந்தார் வெளியில். ஆனால் இன்னைக்கு துரை வைகோக்கே இதை பண்ணும் பொழுது ஒரு முரண்பாடாக பார்க்கப்படாதா? முரண்பாடா அல்ல, அதுதான் அரசியல். மதிமுக போனா என்ன, கரைஞ்சா என்ன, எப்படி போனா என்ன, மகனுட அதிகாரம் வந்துருச்சு அவ்வளோதான். இந்த மதிமுக வைகோ கட்சி அவ்வளோதான். திமுக திருவாரூர் முத்துவேளர் கருணாநிதி கட்சி இதுதான் கட்சி. இது ராமதாஸ் கட்சி. இது இப்படி தான் வாரிசு கட்சி தான். அதில் என்ன முரண்பாடு? முரண்பாடை பற்றி யோசிச்சா நீங்கள் இறந்துருக்க மாட்டார். யார்? கணேசமூர்த்தி இறந்துருக்க மாட்டார், சு துரைசாமி வெளியே போயிருக்க மாட்டார். இறுதியாக ஒரு கேள்வி, இப்போது சரத்குமார் அவர்கள் கட்சி பார்த்தீங்கன்னா பாஜகவில் இணைச்சிட்டாரு. இப்போது மதிமுகவும் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் போட்டிடுறாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எதுக்கு ஒரு தொகுதியில் போட்டிடுறது, திமுகவிலே கட்சி இணைச்சிக்கலாம்னு. இப்போ மதிமுகவுடைய எதிர்காலம்ன்றது எப்படி இருக்குங்க சார்? அது துரை வைகோ தான் முடிவு பண்ணணும். துரை வைகோ தான், அவர் தான் கடைசி அத்தாரிட்டி. விருப்பம்னா கட்சி நடத்துவார், இல்லைன்னா கட்சியை எங்கே அழைச்சிட்டு போயிடுவார். வைகோ 80 வயசு ஆகி போச்சு. 80 வயது இன்னொரு 100 வயசு உயிரோடு இருக்கட்டா, தப்பு இல்லை, அதுதான் நம்ம விரும்புகிறோம். ஆனால் இந்த கட்சியினுடைய இறுதி வடிவத்தை யார் முடிவு பண்ணுவான்? துரை வைகோ என்ற உணர்ச்சி வசப்படுகிற இளைஞன் தான் முடிவு பண்ணுவான். இது காலத்தின் கையில் இருக்கிற நிச்சயமாக சார். தொடர்ந்து பேசுவோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு பல்வேறு கேள்விகளுக்கு பல பொறுமையாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.